ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா, ப்ளவுஸ் வந்து பின் பக்கம் நெக் டிசைன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா பாட்டு இல்லாமல் கொஞ்சம் பைப்பிங் கொஞ்சம் நீட்டாக சிம்பிளான பாட்டில் போட்டுக்காது. வீடியோ பாருங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ப்ளவுஸோட அந்த பின் பக்கம் நெக் டிசைன். இதில் இந்த மாதிரி லைனிங்கில் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ அதை தான் பேட்டர்ன் மாதிரி போட்டு வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தன் கட் பண்ணால் அந்த மாதிரி ஒரே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ அதுதான் நம்ம வந்து பேட்டர்ன் மாதிரி போட்டு தான் வாங்கி போகல. இந்த மாதிரி ஸ்டிக்குக்காக உள்ள ரொம்ப கனமாக இருக்கேன். இந்த மாதிரி உள்ள லைனிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம எப்போ போகிறது அடுத்து திருப்பிக்கலாம். லைனிங்கை உள்பக்கம் வச்சு இதை அப்படியே மேலே வச்சு பாய்ச்சிக்கலாம். நம்ம எப்போ மட்டும் சுற்றி அடிக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம என்ன சேப் வைக்கிறோமோ அந்த சேப்பு வச்சு இது பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயே கொடுத்துக்கலாம். தைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இழுக்காமல் கொள்ளாமல் அப்படியே ஒரு ரெண்டு ஆகிக்கலாம். இப்போ அதே ரவுண்ட் ஷேப் ஒன்று வந்தாச்சு. இப்போ வந்து சுற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அடிச்சுக்கலாம். இந்த பின்னாடி உள்ள லைனிங் இப்போ எதை பசி பிசுல அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இது தேவையில்லாத இல்லாத நம்ம எஃப்எம்ல சுற்றி அடிச்சுக்கலாம். லைனிங் மட்டும் லைனிங் மட்டும் அடிச்சுக்கலாம். லைனிங் அளவுக்கு புறத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் உள்ள பிசுல பூரா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்து அளவுக்கு நம்ம அப்படியே லைனை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு லைட்டாக அப்பயும் போல் இங்கே கிராஸில் கட் பண்ணிக்கலாம். டைமிங் கிராஸ்லாம் கட் பண்ணலாம். எப்பயும் போல் நம்ம 1.5 இன்ச்சு வச்சு ஜாயின் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து அப்படியே ரெட்டையாக மடிச்சுக்கலாம், ரெட்டை ஒரு காலையும் தெரிய மாதிரி ரெட்டையாக மடிச்சுக்கலாம்ல. எதுவும் கொஞ்சம் ஆழமாக இருந்தால் லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி ஆகிற மாதிரி கொஞ்சம் எதுவும் கூட இருந்தால் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் அடிச்சிக்கலாம். உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிங்களா? அப்படியே ரெண்டு கால் பந்தே பிடிச்சிட்டு வரணும். லைட்டாக அந்த பெண்டுக்கு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பெண்டு வளைவில் எல்லாத்தையும் லைனிங்ல மட்டும் கடிச்சாப்புல தலை போட்டுக்கலாம். அது மேலே லைட்டாக அப்படி கட்டி விட்டு இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான பீஸில் வந்து நம்ம வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா நம்ம என்ன எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்ல. இப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம்.
ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் போதும், கிராஸில் கட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு போற ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தான ரொம்ப கனமாக தான் கனமாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன வரும்னா, இந்த லைட்டாக ஒரு கால் இஞ்சி வர மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பிசுற வச்சு லைட்டாக மடக்கலாம். ரொம்ப அகலம் மூடிடக்கூடாது. லைட்டாக காலி முடிச்சா போதும். இந்த பிசுலாம் நல்லா வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே மடக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமே தாயில் போட்டாச்சு. தாயில் போட்டு ரெண்டு பக்கம் கடிச்சா போட்டிருக்கேன். அதில் அந்த மாதிரி வர மாதிரி லைட்டாக மடிச்சிக்கலாம். முக்கோண சைஸில் வர மாதிரி, பாயிண்ட் ஆகிற மாதிரி லைட்டாக மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வரணும். வெளியெலாம் கட் பண்ணால் போதும். இதில் கூட லைட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். கூட லென்த் கூட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் தான் போதும் நீளம். இந்த நீளம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் தான் போதும். அப்படியே நம்ம இது பண்ணிக்கிறது. இப்போ நெட் அடிச்சு இந்த மாதிரி இந்த சேப்பு கொண்டாந்துக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் அடிச்சாச்சு. இல்லை அடிச்சு வந்து ஓனாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி நெட் பீஸ் அடித்து அப்படியே திரும்பி மாடிக்கு அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே ஓனாக வரிசையாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மேலேருந்து கடத்தில் வரிசையாக வச்சுக்கிட்டே லைட்டாக ஒரு உறிஞ்சி ஒரு காலிஞ்சி காலிஞ்சி கேப் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக காலிஞ்சி வர மாதிரி இப்போ வந்து அடுத்தது சென்ட்ரு பீஸு. இந்த மாதிரி உள்ள கேப்பில் வந்து சென்ட்ரு பீஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி லைனிங்கில் எல்லாமே அடித்து ஜாயின் போட்டு ஒரு ரெட்டத்தினே கொடுத்துக்கலாம். அப்படியே ரெண்டு பீஸ் ஒன்றா வச்சுக்கலாம். சுற்றி ஜாயின் போட்டுக்கலாம். கையில் போட்டுக்கலாம். சுருக்கம் வராத அளவுக்கு அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து அதே மாதிரி கரெக்டாக பேசி தெரிய அளவுக்கு உள்ள அப்படியே திருப்பிக்கலாம். அது மேலே கடிச்சாலும் ஒரு அம்புடி போகும்.
அப்படியே பிசுக்கு தெரியாது, அப்படியே லைட்டாக மாட லைட்டாக மாடிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த சிப்பில் ஒரு கேப் வந்து ஃபுல்லாக வச்சு இன்னொரு மணிக்கு மறைக்கலாம். இது வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து நம்ம என்ன ஆள் ஆச்சுமோ அந்த இடத்துக்கு ஒரு 5 இன்ச் வச்சுக்கலாம். ஆகலாம் கழுத்தோட வயிறை வந்து அழகாக அளந்துக்கலாம். அது மேலே ஒரு அம்பிடி கொடுங்க. அப்புறம் கட் பண்ணிக்கலாம். கணமாக இருந்தால் ஒரு மந்தையாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளா கட் பண்ணியாச்சு. இது வந்து அந்த சேப் அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம கழுத்தோட வயிறு அளவுக்கு வச்சு நான் அப்படியே வச்சு நினைக்கிறேன். மார்க் போட அளவுக்கு அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் விரிஞ்சு அறிஞ்சா வரணும், நல்லா இருக்கும். அப்படி தான் நல்லா இருக்கும். அந்த சேப்பில் வந்துடும். அதாவது ஒரு அம்படி போட்டு திரும்பி ஒரு அம்படி போட்டு பிசுல போகிறாங்க. கட் பண்ணிக்கலாம். பார்த்தானே நீட்டாக இருக்கு மாதிரிதான். இப்போ அடுத்த இதில் என்ன பண்ணோம்னா இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். கூடி சேமே வச்சுக்கலாம். அது என்ன வந்தாச்சு இந்த மாதிரி ஸ்டோன் ஓட்டுற பசையை வாங்கி நம்ம அதுமாரி வச்சு ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கம் நல்லா தலைக்கிறோன்னா
அப்படியே கொண்டு வந்து சென்டராக பார்த்து அப்படியே ஒட்டி விடலாம். இல்லை ஒரு 5 நிமிஷம் காஞ்சிச்சுன்னா அப்படியே கச்சின்னு நம்ம பிடிச்சிக்கிறோம். அந்த மேலே உள்ள அப்புறம் லைட்டாக எடுத்துக்கலாம். பசைய போகிற அப்போ தான் எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்காது. லைட் அமை சென்டரை பார்த்து அமைக்கிட்டோம்னா கச்சி நல்லா பிடிச்சிக்கிறோம். சிம்பிளான பட்டன் தான் பார்த்து பாய் நல்லா இருக்கு எல்லாம்.